வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி நிலையில் இரண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். அந்தமானை ஒட்டிய கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வங்கக்கடல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தொடர் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள். இடுப்பு உயரத்திற்கு நீர் தேங்குவதால் மக்கள் தவிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மழையில் மக்கள் துன்பப்படுவதற்கு திமுக அரசுதான் காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முல்லைப் பெரியாறு வழக்கு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மேற்பார்வைக்குழு நிர்ணயித்த நீர் அளவீட்டில் சேமித்து வைக்க தமிழகத்திற்கு அனுமதி. கோவையில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளி முதல்வர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு. தலைமறைவான மீரா ஜாக்சனை தேடிப்பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. சிக்கர் தவான், தமிழக வீராங்கனை பவானி தேவி உள்ளிட்ட 35 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர். ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ரா, ஸ்ரீஜேஷ் உள்ளிட்ட 12 பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிப்பு. வாடிக்கையாளர்களை வங்கி அதிகாரிகள் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பொறுப்பாக நடந்து கொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவு. மணிப்பூர் சுசான்பூரில் அசாம் ரைபிள்ஸ் மத்திய படை மீது தீவிரவாதிகள் தாக்குதல். கமாண்டிங் அதிகாரி, மனைவி, மகன் உட்பட 7 பேர் உயிரிழப்பு என தகவல். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த ஊரடங்கு ஏன் அமல்படுத்தக்கூடாது? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வீட்டுக்குள் இருக்கும்போது கூட முகக்கவசம் அணியும் நிலை இருப்பதாக தலைமை நீதிபதி வேதனை.